ரத்த செருப்பு சைஸ் 7. இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை, என் கால் செருப்பு சைஸும் 7. இதுதான் ஒற்றுமை, மற்ற எந்த ஒற்றுமையும் இல்லை. 50-60 கமர்ஷியல் படம் பண்ண எஸ்சிஎஸ்சி அவர்களே வேற மாதிரி பேசிட்டு போயிட்டார், உங்கள்கிட்ட அஸ்டன்ட்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் வெறும் 5-6 விடம் கமர்ஷியல் படம் பண்ணவேன், நான் என்ன பேசுகிறேன்னு தெரியல. அவர் அசைர் வச்சுட்டா நீ அப்ரோச் வச்சுங்க, அவ்வளோ வாங்க. இது லிஸ்ட் இல்லை சேரும். அப்போ என்ன யூனியன் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, எல்லோரும் சேர்த்துங்க இப்படிய. ஆனால் கார்டுக்கெலாம் செக் பண்ணிங்க, கார்டெலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ, அது மட்டும் பார்த்துங்க. பார்த்திபன் அவர் சில சொல்லணும்னா, பார்த்திபன் மதுக்கடை அவர் சாராயம் மாதிரி நாளாக நாளாக போது ஜாஸ்தி ஆகும், சரக்கு பழசானத்தான் போது ஜாஸ்தி ஆகும். இந்த படத்து மூலம் எங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, எல்லா கலைஞர்களும் குளிர்பானம் மாதிரி இருக்காதியே, மதுபானம் மாதிரி இருங்க, நாளாக உங்களுக்கு போதை ஏறணுங்கிற சொல்ல வந்திருக்காரு. கொஞ்சம் இப்போ தான் எனக்கு புரியுது, நான் சாராயமாக முயற்சி பண்ணுறேன் சார். கதை திரைக்கதை வாசனம் இயக்குனர் ஒரு படம் பண்ணார், அப்போவே துணிச்சலாம் சொன்னார் கதையே இல்லாமல் பண்ணுறேன்ட்டு. அதில் கதை இல்லை, நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, ஒரு நட்சத்திர கும்பலே வச்சுட்டு கதையெல்லாம் பண்ணார், அதுவும் ஹிட்டு. இதில் கதை இருக்குது, நடிகரில் காணோம், ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார், அதுவும் ஹிட்டு. அப்போ இங்கே புதுமை தான் ஹிட்டு, வேறு எதுவுமே இல்லை. நம்மகிட்ட புதுமை இருந்தால் ஹிட்டு, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லோரும் பசியோடு இருக்காங்க, அதனால் உதயகுமார் சார் திட்ட ஆரம்பிச்சுக்காரு. ஓ என்ன நீ பே திரும்ப திரும்ப பேசிட்டுருக்கேன்ட்டு. ஓகே, பாத்திமன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த படத்தின் வெற்றி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் தமிழ் சினிமா உலகம் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், வாழ்த்து, நன்றி சார்.